நிஜ விமான விபத்தில் தான் பலர் பலியாகிறாங்கன்னா ஒரு பொம்மை ஏரோப்ளைன் இளைஞரை சாகடிச்சிருக்குங்க அந்த செய்தி என்னன்னு பாருங்கள் இப்போது அமெரிக்காவின் புரூக்லின் நகரை சேர்ந்தவர் ரோமன் ப்ரோசெக் குயின்ஸ் பகுதியில் உள்ள கட்டுமானம் பொறியியல் மற்றும் கட்டிடக்கலை குறித்து படித்து வருகிறார் இவருக்கு ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயங்கும் பொம்மை விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் என்றால் அலாதி பிரியம் எனவே ரிமோட் கண்ட்ரோல் மூலம் தானே இயங்கும் ஹெலிகாப்டர் ஒன்றை வடிவமைத்துள்ளார் இதனை பூங்காவுக்கு சென்று உற்சாகமாக பறக்கவிட்டு ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கிக் கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக ஹெலிகாப்டரில் கோளாறு ஏற்பட்டுள்ளது வானில் தாறுமாறாக சுழன்றபடி பூமராங் போல விட்ட இடத்திற்கே ஹெலிகாப்டர் திரும்பி வேகமாக பறந்து வந்தது சுதாரிப்பதற்குள் ரோமன் தலையில் ஹெலிகாப்டர் பயங்கரமாக மோதி கீழே விழுந்ததில் ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்த ரோமனை அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அதற்குள் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார்